தென்காசி மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடு மறுதேர்தல் நடத்தக்கோரி அம்மாமக்கள் முன்னேற்றக் கழக வடக்கு மாவட்ட செயலாளர் ஐயா துரைபாண்டியன் தென்காசி மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு. தென்காசி மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்றதாகவும் முறைகேடுகள் ஏதும் இல்லாமல் மறுதேர்தல் நடத்தக்கோரி தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் அம்மாமக்கள் முன்னேற்றக் கழக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் ஐயா துரைபாண்டியன் அம்மாமக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுடன் வந்து மனு அளித்தார். அம்மாமக்கள் முன்னேற்றக் கழக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் ஐயா துரைபாண்டியன் தென்காசி மாவட்ட ஆட்சியரகத்தில் அளித்துள்ள மனுவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவடைந்தவுடன் சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் வேட்பாளருக்கு முன்னிலையில்தான் சீல் அகற்றப்பட வேண்டும். ஆனால் அப்படி அகற்றப்படவில்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே வேட்பாளருக்கு முன்னிலையில் சீல் அகற்றப்பட்டது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடகத்துறை நண்பர்களுக்கு அன்பான இனிய மாலை வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கழக தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். யோசிப்பியல, ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பது கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக நடத்தப்படுகிற தேர்தல் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றே. ஆனால் கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் ஏதோ தங்கச் சுரங்கத்திற்கு ஏலம் விடுவதைப் போல பணத்தை வாரி கொட்டினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவித்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவன் கூட வரவில்லை. அப்ளிகேஷன் வாங்க அனைத்து விருப்ப மனுக்களை நான் தான் வாங்கி வீடு வீடாக சென்று கையெழுத்து கேட்டு ஒருத்தன் கையெழுத்து கூட போடவில்லை. ஆனால் ஆளுங்கட்சியாக இருப்பதனால் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அனைவரும் தங்கச் சுரங்கத்திற்கு ஏலம் எடுப்பதைப் போல் ஆர்ப்பரித்தார்கள். ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் உரிமை உண்டு வாக்கு கேட்பதற்கு, அதில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. கழகத் தலைவரை பொறுத்தவரை உண்மையாகவும் உண்மை உழைப்பு நேர்மையாக நடந்து கொள்வார் என்பது எனக்கு தெரியும். என்னை பற்றி அவருக்கும் தெரியும். உண்மையாக நேர்மையாக நடப்பார், சமூக மக்களுக்காக உழைக்கின்றார் என்பதும் தெரியும். தெரிந்திருந்தால் சந்தோஷம், தெரியாவிட்டால் மிகவும் சந்தோஷம். ஆனால் வாக்கு சேகரிப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாக்கு எண்ணிக்கையின் போது ஏற்பட்ட குளறுபடிகள் ஜனநாயக நாட்டில் தான் நாம் இருக்கிறோமா என்ற சந்தேகம் எழுந்தது. இப்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், மக்களாட்சி நடக்கிறதா மன்னராட்சி நடக்கின்றதா? காவல்துறையும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, வாக்கு எண்ணிக்கையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் செய்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. அதே தான் இந்த நோட்டில் எழுதி கலெக்டர்கிட்ட இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதை கலெக்டரும் கொடுப்போம், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னையிலும் போய் கொடுக்கும், மேற்பார்வையாளர்ன திரு பொன்சங்கர் மேற்பார்வையாளர் அவர்கிட்டையும் கொண்டு கொடுக்க போகிறோம். தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சரை பார்த்து நான் கேட்பது, நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு மீண்டும் தேர்தல் நடத்தினாலும் சரி, தடத்தாவிட்டாலும் சரி, தென்காசி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மீண்டும் எங்களுக்கு தேர்தல் நடத்தி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.